மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட். நடிகர் சங்கத்தில் 61 பேரை தொழில் முறையற்ற உறுப்பினர்களாக மாற்றியது தொடர்பாக பதிலளிக்க மாவட்ட பதிவாளர் ஆணை. பொதுமக்களை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழக அரசு அனுமதிக்காது என அமைச்சர் கருப்பண்ணன் உறுதி. சிறுவர்களை இருசக்கர ஊர்தி ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் திருமலை குமாரசாமி கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. உடல் நலக்குறைவால் காலமான விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் ராதாமணி உடலுக்கு முக ஸ்டாலின் அஞ்சலி. ஆறுகளை இணைப்பதால் மட்டுமே தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என பிரேமலதா கருத்து. சோளிங்கர் அருகே குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த வலியுறுத்தி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். சென்னை சூளை பகுதியில் 35 பவுன் நகைகளுடன் மாயமான நகைப்பட்டறை ஊழியருக்கு காவல்துறை வலைவீச்சு. ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டி, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இங்கிலாந்து அணி பந்து வீச்சு. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட்.